வீட்டில் டாய்லெட்ல அடைச்சிக்கிச்சு அடப்பெடுக்க வர்றவனோட பேரு ராமர் அவன் பொண்டாட்டி பேரு சீதைன்னு இருந்தா அடப்பெடுக்க வேணாம் போப்பா அப்படின்னு ரெண்டு பேரையும் அனுப்பிச்சு விட்டுருவீங்களா வீடு நாரிடாது மணக்குழி மரணம் தொடர்பான கவிதையில ராமரோட பேரையும் சீதையோட பேரையும் சேர்த்துட்டாரு அப்படிங்கிறதுக்காகவே ஒருத்தர் மேல வழக்கு பதிவு மணக்குழிக்குள்ள இறங்கும் போது ஏன் தடுக்கல சாகும் போது ஏன் காப்பாத்தல காப்பாற்றாத அதிகாரிகள் மீது ஏன் வழக்கு போடல அதிகாரம் ஆல்வேஸ் அல்டிமேட் கடவுளை இழிவுபடுத்தாதரா சண்டாளா அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா சாமி தூணிலையும் இருப்பாரு துரும்புலையும் இருப்பாருன்னு சொல்லி கொடுத்ததே நீங்க தானே அப்போ மலக்குழிக்குள்ள மட்டும் சாமி இருக்க மாட்டாரா யார் சொல்றது இங்க போய் கருத்து சுதந்திரம் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் கவிதை வாசிச்சதுக்காக என் இனத்தான் விடுதலை சிகப்பு மீது வழக்கு நானும் விடுதலை சிகப்பியே நீளம் பண்பாட்டு மையம் சார்பில் வானம் கலை திருவிழா கடந்த மாதம் முப்பதாம் தேதி சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் முத்தமிழ் பேரவையில் நிகழ்ச்சி ஒன்று நடக்குது அதில் கவிதை வாசிக்கலாம் அப்படிங்கிற பேரில் பாரஞ்சித் அவர்களுடைய உதவி இயக்குனர் விக்னேஸ்வரனுக்கு அழைப்பு விடுக்கப்படுது அவருடைய பெயர் விடுதலை சிகப்பி பேரமாத்திக்கிறாங்க அடைமொழியாக வச்சிருக்காங்க இந்த விடுதலை சிகப்பி கவிதை வாசிக்கும் போது ஒட்டுமொத்த அரங்கமும் கைத்தட்டுது அந்த கவிதை என்ன அப்படின்னு கேட்குறீங்களா வாசிக்கிறேன் கேளுங்க வீட்டு மலக்குழிக்குள் ஒரு வாரமாய் அடைப்பு அடைப்பிடுக்க எங்கெங்கோ சுற்றி அந்தனர் யாரும் கிடைக்காமல் அயோத்தி சென்று ராமனை கையோடு கூட்டி வந்தேன் முதலில் மருத்துவனிடம் பணம் கூட தருவதாய் கூறினேன் ஒரு புட்டி சாராயத்தை ஒரே மூச்சில் குடித்து குளிக்குள் குதித்தான் ராமன் லக்மணனும் அனுமனும் துண்டு வீடியை ஆளுக்கு ஒரு இழு இழுத்து பிறகு வாளி கொச்சை கயிறு அகப்பை மூங்கில் களியோடு உள்ளே இறங்கினார்கள் கணவன் கொழுந்தன் வில்லம்புகளையும் கையில் வாங்கி கொண்டு காவல் காத்து கொண்டிருந்த சீதா பிராட்டி பசின்னு சொன்னார் உயர் சாதி ஏழையின் பசி எவ்வளவு கொடுமையானது எனவே கடைத்தெருவுக்கு சென்று திரும்பி வந்தேன் மலக்குழியை மூடிவிட்டு இலங்கை நோக்கி சென்றிருந்தால் போல சீதா பிராட்டி அருகில் கிடந்த சிகரெட் அட்டையில் அவள் எழுதி இருந்தால் மன்றாடி கேட்கிறேன் மலக்குழியை திறக்க வேண்டாம் என்று எனக்கும் மனமில்லை மலக்குழியை திறப்பதற்கு இப்படிக்கு விடுதலை சிகப்பி கவிதை செம்ம உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒருத்தனுடைய வழியும் வேதனையும் இந்த இடத்துல இருக்கு என்னுடைய வழியிலையும் வேதனையிலையும் நீ பங்கெடுக்காமல் இருக்கு பார்த்தியா அப்போ நீ யாரு அப்படிங்கிறத கேள்வி கேட்குறார் பசி ஏழைக்கும் ஒன்று தான் உயர் சாதிக்கும் ஒன்று தான் அப்போது எனக்கு பசி இருக்கும்போது எனக்காக சாப்பாடு கொடுக்க யாரும் இல்லை ஆனால் காசு தந்து என்னை ஒரு வேலை வாங்குகிற அந்த வேலை எவ்வளவு இழிநிலையானது அப்படிங்கிறத பற்றி நீ யோசிக்கல நீ பேண்டதங்கே நறுது அந்த நாத்தத்தை தான் எனக்கு சாராயமே தேவைப்படுது அப்படின்னு ஒருத்தன் கத்துறான் அவன் அருந்ததியராக இருந்துக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவனுக்காக நீ போய் குரல் கொடுக்கல ஆனால் உயர்சாதிங்கிற வார்த்தையும் ராமர் சீதை லெக்குமன் அனுமன் அப்படிங்கிற வார்த்தையும் உச்சரிக்கும் போது மட்டும் உனக்கு பெரிய லெவலில் வலிக்குது அப்படின்னா நீ இந்த மனிதத்தை விட்டு எவ்வளவு தூரம் தள்ளி நிற்கிற அப்படிங்கிறத செய்து யோசிச்சுப்பாரு சரி இப்படி ஒரு கவிதை வந்திருக்கு வெளியில் வந்திருக்கு அதுக்கான அங்கீகாரம் கொடுத்து எல்லாருமே கைதட்டுறாங்க ஆனால் ஏதோ ஒரு பிரி பிரிவினருக்கு பெரிய லெவலில் அது வழியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அவங்களுக்கு ஏற்பட்ட மனம் வந்து புண்பற்றுச்சு அப்படிங்கிறதுனால பாரத் இந்து முன்னணியை சேர்ந்த பிரமுக பார்த்தசாரதி அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய சுரேஷ் சென்னை அபிராமபுரத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை தேடி ஓடுறாரு ஐயோ ராமரையும் சீதனையும் அசிங்கப்படுத்திட்டாங்க இந்துக்களுடைய மனத்தை புண்படுத்திட்டாங்க இந்து கடவுளை வந்து கேவலப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு புகார் கொடுக்க போறாரு உடனே காவல்துறை அதிகாரிகள் ஐயோ கடவுளையே அசிங்கப்படுத்திட்டாங்களா அப்போ அவங்க மேலே வழக்கு தொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி ஐந்து பிரிவுகளின் கீழே விடுதலை சிகப்பு மீது வழக்கு பதிவு செய்யப்படுது கிராமத்தில் இருக்கக்கூடிய அவருடைய தாய் தந்தை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் காவல்துறை அதிகாரிகள் ஊர் ஊராக போய் விசாரணை நடத்துகிறாங்க யார் யார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கீங்க எவ்வளவு காலமாக இருக்கீங்க அடையாள அட்டை வச்சுருக்கீங்களா ஆதார் கார்டு வச்சுருக்கீங்களா மின்கட்டணம் சரியாக செலுத்துறீங்களா நீங்கள் இந்த நாட்டினுடைய குடிமகன் தானா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை வந்து கேட்டு துளைத்தெடுக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது சமூக ஊடகங்களில் இது பேசுபொருளாகவும் மாறி இருக்கு யார் இந்த விடுதலை சிகப்பி அப்படிங்கிற பேர்லையும் ஸ்டாண்ட் வித் விடுதலை சிகப்பிங்கிற பேர்லையும் பெரிய லெவலில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸ்டாண்ட் வித் விடுதலை சிகப்பி அப்படிங்கிற வார்த்தையை கூட வந்து விட்டுருங்க சரியா ஆனால் எதுக்காக ஸ்டாண்ட் வித் விடுதலை சிகப்பிங்கிற வார்த்தை இங்கே ட்ரெண்ட் ஆகுதுங்கிறத பற்றி யோசிங்க இங்கே மக்களை வந்து தயவுசெய்து சிந்திக்கிறதுக்கான ஒரு விடயமாக இதை பாருங்கள் ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு அடைப்பு இருக்குது அப்படின்னா அதை எடுக்கக்கூடியவங்க யாருங்கிறது யோசிச்சு பாருங்க வரக்கூடியவங்க தன்னுடைய மூக்கை பொருட்படுத்தாமல் உங்களோட மூக்கு சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்க மலைக்கூழிக்குள்ளே இறந்து இறங்கி இறங்கிங்கிற வார்த்தையை விட இறந்து போய் ஏகப்பட்ட பேர் வந்து செத்து போயிட்டுருக்காங்க சஃபாய் கராம்சரி ஆண்டோலன் அப்படிங்கிற தேசிய அமைப்பு இடையில ஒரு ஆய்வு நடத்துனது அதில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது இந்த ஐந்தாண்டு காலகட்டத்தில் மட்டும் மொத்தம் ஐம்பத்தி இரண்டு மழக்குழி மரணங்கள் நட நிகழ்ந்ததாக ரிப்போர்ட் ஆகிருக்கு இந்த மழக்குழி மரணங்கள் ஐம்பத்தி ரெண்டு நிகழ்ந்திருக்கு சண்டை போடலை வீசலை துப்பாக்கி வச்சு சுடலை ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு இடையில சண்டை இல்லை ஆனால் ஒருத்தன் பேண்ட பிஏ இன்னொருத்தன் அல்லுனா அப்படிங்கிற ஒரே காரணத்தினால் ஒருத்தன் செத்து போயிருக்கான் அப்படின்னா இந்த சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய இழுக்கான ஒரு விஷயம் ஒருத்தனுடைய கழிவை இன்னொருத்தன் எடுக்கும்போது அவன் செத்து போயிருக்கான் அப்படின்னா அது இந்த சமூகத்துக்கு எவ்வளோ ஒரு ஒரு சொல்லும் முத உடம்புலாம் கூசுது அப்போது அவன் சாகிறதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறத இங்கே யாருமே சிந்திக்கலையே மணக்குழிக்குள்ளே இறங்கிறதுக்கு இந்த சாதியினர் தான் இறங்கணும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதியாக இருக்கு உடச்சி பேசுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த சாதியினர் தான் அதில் இறங்கணும் அப்படிங்கிறது எழுதப்படாத விதியாக இருக்கு அப்போ ஏன் அவங்க மட்டும் இறங்குறாங்க அப்படின்னா பசி என்னையை படிக்க விட மாட்டேன் என்னையை படிக்க விட மாட்டேன் கல்வி உனக்குன்னு சொல்கிற கலை உனக்குன்னு சொல்கிற கருவறையும் உனக்குன்னு தான் சொல்கிற ஆனால் மழைக்குழியை மட்டும் எனக்காக ஏன் விட்டு வைக்கிற அப்படின்னு எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய கவிதைகளை வாசிக்கும் போது கண்ணீர் தான் வருதே தவிர வேற என்ன சொல்ல அப்படிங்கிற வார்த்தை தான் உச்சரிக்க வேண்டியது இருக்குது ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு சட்டம் தெரியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல அது நினைவுபடுத்த வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் மழக்குள்ளியில் இறங்குறவங்கள அவங்கள பணியமர்த்துவதற்குன்னு சொல்லிட்டு அவங்கள இறங்குறாங்க அப்படின்னா அவங்கள பணியமர்த்தக்கூடாது ஒரு மனிதன கழிவுகளை மனிதனை அகற்றக்கூடாதுங்கிறதுக்காக அவர்களை பணியமர்த்த தடை மற்றும் மறுவாழ்வு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணுங்கிறது ஒரு சட்டமாகவே கவர்மெண்ட் போட்டிருக்காங்க ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னமும் ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லையும் பெரிய பெரிய மால்கள்லையும் பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள்லையும் பெரிய பெரிய அலுவலகங்கள்லையும் அரசு அலுவலகங்கள்லையும் கூட நம்ம பேளக்கூடிய பியை வந்து இன்னொருத்த வந்து அழுறான் அப்படின்னா அவன் இந்த சாதியினர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ரெண்டாவது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஐம்பத்தி ஒன்பது வகையான அந்த பாதுகாப்பு கிட் அப்படிங்கிறது தமிழக அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு அந்த பாதுகாப்பு உபகரணங்களோடு தான் அவங்க இறங்குறாங்களா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ குழுக்கள் இருக்குது இந்த ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் இந்த ஐம்பத்தி ரெண்டு மரணங்களுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க ஒருத்த மழக்குழிக்குள்ள இறங்குறத தடுக்கிறதுக்கு அதிகாரிகள் முயற்சி பண்றாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியையும் கேட்க வேண்டியது இருக்குல்ல அப்போ விடுதலை சிகப்பு மீது கடவுளை இழிவுபடுத்திட்டாங்க ராமரும் சீதையும் மலம் அள்ளுவது உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா அருந்தின சமூகத்தினர் மட்டும் மழம் அள்ளு இவ்வளவு காலமா மனம் அழுகிட்டு இருக்கிறாங்களே அந்த வார்த்தைகள் உங்களுக்கு வலிக்கலையா அப்போ இவங்களை சா இவங்க வந்து ம கூடாது இவங்க வந்து மலக்குழிக்குள்ளே இறங்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்து முன்னணியினரோ இந்து மதத்தை சேர்ந்தவங்களோ எத்தனை பேர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இங்கே இந்து கடவுள்கள் அவமதிக்கப்பட்டாங்க அவமதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கடவுள் தூண்லையும் இருப்பான் துருமலையும் இருக்கான்னு சொல்லக்கூடிய நீங்கள் மழைக்குழுக்குள்ளே மட்டும் அவர் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறது எந்த மாதிரியான ஒரு புரிதல் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ இங்கே ராமருடைய பெயரும் சீதையினுடைய பெயரும் பெரிய அளவில் கலங்கப்படுத்தப்பட்டதா அப்படின்னு இந்துக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்துக்களுடைய மனம் புண்பட்டது இந்துக்களுடைய மனம் புண்பட்டது அப்படின்னா யாரா இங்கே இந்து அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இந்துக்கள் மீதி இருக்கிறவங்களாம் இந்துக்களே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு காமெடியான ஒரு நிகழ்வு தான் இருக்குது அதை வச்சு அரசியல் பண்ணக்கூடியவங்க தான் பெரிய அளவில் இருக்காங்களே தவிர ராமருடைய பெயரையும் சீதையினுடைய பெயரையும் வைத்து அரசியல் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த மாதிரியான வழக்குகளை தொடுக்கிறாங்களே தவிர நார்மலாக வந்து உழைத்து பிழைத்து தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய இந்துக்கள் இதுக்காக பொங்கி எழுந்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது நீ நானும் சகோதரன் தான் எனக்கு இந்த வேலை கிடச்சிருக்கு உனக்கு அந்த வேலை கிடச்சிருக்குன்னு நான் நீ அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய இந்துக்கள் தான் இருக்காங்க ரெண்டாவது இவங்களை இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்னு இங்கே யாரும் கட்டாயப்படுத்தலை அப்படி இருக்கும்போது அந்த இல்லாத வேலையை காசுக்காக ஒருத்தவங்க செய்யும்போது அவங்கள வந்து அவமானப்படுத்தக்கூடிய வகையில் இவ்வளவு காலம் நடந்திருக்கே அப்போலாம் உங்களுக்கு ஒருத்தருடைய பேர் மட்டும் எப்படி வலிக்குது பேர் மட்டும் எப்படி வலிக்குது அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே பெரிய லெவலில் கேட்க வேண்டியது இருக்குது நானும் விடுதலை சிகப்பியே அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல பதிவு பண்ணியிருந்தேன் எதனால் ஒரு மாலுக்கு போகிறீங்க அந்த ஒரு மாலில் வந்து ஒரு செக்யூரிட்டி நிற்கிறாரு மற்றவங்க எல்லாருமே அழகழகாக ட்ரெஸ்ஸு போட்டு போகிறாங்க அதில் ஒருத்தர் மட்டும் ரொம்ப அழுக்கான ட்ரெஸ்ஸு போட்டுட்டு கையில் வந்து ஒரு அகப்பையும் அதை மலக்குழிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மலத்தை அழுறதுக்கான பையையும் வச்சுட்டு வராரு எல்லாம் நீ போகக்கூடாது அப்படின்னு செக்யூரிட்டி தடுக்கிறாரு வர சொன்னதே நீங்கள் தான் அப்படின்னு இவர் சொல்கிறாரு உன்னை யார் வர சொல்கிறா அப்படின்னு கேட்டால் இவ்வளோ அசிங்கமான ட்ரெஸ் போட்டால் உள்ளே வர்ற அப்படின்னு இல்லைங்கய்யா நாங்கள் அசிங்கத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் போது அதுக்கப்புறம் அந்த அசிங்கமானவன் உள்ளே விடு அப்படிங்கிறாங்க அவன் உள்ளே போகிறான் உள்ளே போய் ஒட்டுமொத்த மால்லையும் மாலையும் இருக்கக்கூடிய அந்த மலத்தை அள்ளிட்டு வெளில வரான் அடப்பை சரி செஞ்சுட்டு வரான் அவனுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது அந்த கேட்டு வாசல்லையே தடுத்து நிறுத்தப்பட்டது தான் முதல் கட்டம் இங்கே அதிகாரம் அப்படிங்கிறது தான் அனைத்திலும் வலிமையாக இருக்குது இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நீங்கள் பெரிய லெவலில் குரல் கொடுக்கறது எதனால் அப்படின்னா உங்கள் வீட்டு மழைக்குழி அழுறதுக்கு ஒரு ஆள் குறைஞ்சு போகுது அப்படிங்கிறதுனால தானே அப்போது கடைசி வர ஒருத்தன் வந்து இதைத்தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த நினப்பு அப்படிங்கிறது எந்த வகையில் சரியாக இருக்க முடியும் கவுண்டமணி ஒரு படத்தில் வந்து வெட்டியானா இருப்பார் அந்த வெட்டியான் வேலை பார்த்துட்டு தன் பிள்ளையை வந்து படிக்க வைக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போவார் அந்த பக்கம் வரக்கூடிய ஒரு பார்ப்பனன் வந்து கேள்வி கேட்பார் இவெல்லாம் படித்து என்ன பண்ண போகிறான் அப்போது வந்து வெட்டியான் வேலை யார் பார்க்குறது அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு நீயும் பிள்ளையும் வந்து பாரு அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போவார் அந்த ஸ்டேட்மெண்ட்டை அந்த ஸ்டேட்மெண்ட்டை அன்னைக்கு தேதிக்கு வைரலாச்சான்னு தெரியல அன்னைக்கு தேதிக்கு புரிஞ்சுதான்னு தெரியல ஆனால் இன்னைக்கு அது ட்ரெண்டிங்கில் இருக்குது ஏன் மக்கள் இன்னைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஷமத்தனமான பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் ஒருத்தன் கத்தி பேசுகிறான் அப்படிங்கிறான் அவனுடைய குரல் வலை நிலைக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஆயுதம் தான் உங்களுடைய அதிகாரம் அதிகாரத்தை தூக்கி போட்டுட்டு சக மனுஷனோட மனுஷனாக நின்று உங்களால் ஒரு விஷயத்த செய்ய முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க ஒரு அர்பன் கம்பெனியில் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கும்போது இது எனக்கே நடந்த ஒரு நிகழ்வு தான் அந்த அர்பன் கம்பெனியில் நான் வேலைக்கு போய் ஜாயின் பண்ண போகும்போது அந்த கேட்ட கேள்வி அப்படிங்கிறது நீ என்ன சாதி அப்படின்னு சாதியினுடைய பெயரை சொல்லக்கூடிய வழக்கம் வந்து எனக்கு கிடையாது சாதி சொல்லலை அப்படிங்கிறதுக்காகவே அந்த வேலை புறக்கணிக்கப்பட்டது இதே மாதிரி தனியார் தொலைக்காட்சியில் வேலைக்கு செய்கிற போதும் ஒரு நிலை வந்தது அதையும் நம்ம புறக்கணிச்சிட்டு வெளியில் வந்தோம் இப்படி ஒருத்தர் என்ன சாதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுலையும் இந்த சாதியினர் இந்த வேலையை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய வழக்கமும் இன்னமும் இந்த சமூகத்தில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது முற்போக்கான சிந்தனையுடையவர்கள் கூட இதே வேலையை தான் தொடர்ந்து தன்னுடைய வீடுகள்லையும் செஞ்சுக்கிட்டு தான் யதார்த்தமான உண்மை இங்கே பேசுவதற்காக நிறையா வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகள் எல்லாமே அடையாளம் அப்படிங்கிறது வேறு ஆனால் இந்த இனத்தான் இந்த சாதிக்காரன் இந்த வேலையை தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த மனோபாவம் அப்படிங்கிறது இந்த சமூகத்துக்கு ரொம்ப ஆபத்தானது இது ஜனநாயக நாடு எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது இங்கே பறிக்கப்பட்டது அப்படின்னா கேள்வி கேட்க வேண்டியதும் நம்முடைய கடமை தான் தொண்ணூற்றி சதவீதம் அறுந்த தின சமூகத்தினர் தான் மலக்குழுக்குள்ளே இறங்குறாங்க தான் ரிப்போர்ட்டாக ஃபைல் ஆயிருக்கு பட்டியல் வகுப்பினரும் பிற்படுத்தப்பட்டோரும் இங்கே பெரிய லெவலில் துன்பத்துக்கு ஆளாயிருக்காங்க குறிப்பாக வந்து அரசு பள்ளிக்கூடங்கள்லேயும் தனியார் பள்ளிக்கூடங்கள்லையும் இருபத்தி ஓரு மாணவ மாணவிகள் வந்து தூய்மை பணிகளை ஈடுபடுத்துறதும் வந்து பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மாணவியர் மாணவ மாணவியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலை இளைஞர்களுக்கான சமூக விழிப்புணர்வு மையம் நடத்திய ஆய்வு சொல்லுது அப்போது குழந்தைகளில் இருந்தே நீ பெரிய வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வளர்க்குறாங்க இன்னொருத்தவங்க பசியும் வேதனையும் பட்டினியும் இந்த சமூகம் உனையை ஒடுக்கியிருக்கு அதுலேருந்து கொஞ்சமாவது வெளியில் வரணும் உனையை நீ காப்பாற்றிக்கணும் இந்த உலகத்தில் வந்து ஒரு அறுபது வருஷம் வாழணும் அப்படின்னாலே நீ இந்த தொழில் தான் செய்யணும்னு சொல்லிட்டு திணிக்கப்படுதில்லை அதுதான் இங்கே மாற்றப்படணும் அப்படிங்கிறது தான் இங்கே எழுப்ப வேண்டிய குரலாக இருக்குது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மூச்சடைச்சு இறந்து போன நபர்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொரோனா காலகட்டத்தில் தான் பார்த்துருப்பீங்க ஒரு மனுஷனுக்கு மூச்சு அடைக்கும் போது தன்னுடைய தாய் தந்தையரையோ தன்னுடைய உறவினர்களையோ சுவாசிக்கிறதுக்கு காற்றுருக்கும் ஆனால் அந்த காற்றை எடுத்துக்கிறதுக்கு நம்முடைய உடல் தயாராக இருக்காது அந்த வகையில் இது துர்நாற்றம் அடிக்கக்கூடிய இடம்னு தெரிஞ்சும் அந்த இடத்துல வந்து இறங்கி ஒருத்தன் வேலை பார்த்து உன்னோட வீட்டை சுத்தப்படுத்துகிறான்ல அவனுக்கு குறைந்தபட்சம் அவன் கிளம்பும்போது தண்ணி கொடுத்து அனுப்பக்கூடிய பழக்கம் கூட நம்ம சமூகத்தில் இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஐம்பதோ நூறோ கூட கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்கள புறக்கணிக்கிறது அவங்களுடைய வேலையை மட்டம் தட்டுறது அவங்களுக்கான வாய்ப்பை கொடுக்க மறுக்கிறது அப்படிங்கிற இருக்கக்கூடிய சமூகம் ஒரு பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போய் உட்காங்கும் போது அந்த வெயிட்டருக்கு ஐம்பது ரூபா நூறுரூபா இலவசமாக வச்சுட்டு வர்றாங்க அவன் யாருன்னே தெரியாட்டி கூட ஆனால் உன்னுடைய மலத்தை வந்து ஒருத்தன் க்ளீன் பண்ணும்போது கூட அவன் கூடுதலாக ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா கேட்டால் அந்த இடத்துல பேரம் பேசக்கூடிய மனோபாவம் அப்படிங்கிறது இன்னமும் நம்ம மக்களோட மனசில் இருக்குது இப்போது இந்த விடுதலை சிகப்பி பேசின கவிதையில் அந்த கவிதையில் இருக்கக்கூடிய வழியை தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அந்த வழியை அடுத்தவனுக்கு கொடுக்கும்போதும் சரி பேரை உச்சரிக்கும் போது வலிக்கக்கூடிய வழி அந்த மனுஷன் வந்து அந்த இடத்துக்குள்ளே இறங்கும்போது அவன் மூச்சடித்து சாகும்போது இருக்கக்கூடிய வழியையும் உணர்ந்தீங்கன்னா மட்டும்தான் நான் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியும் என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்